கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற அந்த ஆர்டிஸ்ட் என் வாழ்க்கையில நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் மட்டும் இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க பேர் தான் சௌகார், சௌகார் ஜானகிம்மா. சௌகாரம்மா ராஜமந்திரியில பிறந்தவங்க. ராஜமந்திரியில பிறந்து அவங்க குவஹாட்டியில போய் அங்க குவஹாட்டியில அசாமில வந்து அவங்க ரொம்ப நாள் அங்க இருக்காங்க, அங்கதான் படிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய இங்கிலீஷ், அவங்களுடைய ஹிந்தி எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லயுமே அவங்க தன்னுடைய சொந்த குரல்ல தான் பேசி நடிச்சிருக்காங்க. எப்பவுமே அவங்க வந்து அவங்க வாய்ஸ் வந்து டப்பிங்க்கு அவங்க அனுமதிச்சதே கிடையாது. அது மட்டும் இல்ல, அவங்க முதல்ல வந்து ஒரு ரேடியோ ஆர்டிஸ்ட், ரேடியோல அற்புதமா அவங்க வந்து பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு படத்துக்காக செலக்ட் பண்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை ரேடியோ காமிச்சதே ரொம்ப ஜாஸ்தி, நீ சினிமால வேற நடிக்க போறியா, ஏன்னா அப்புறம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் அவங்களுக்கு 16-17 வயசுலயே கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க. அவங்களுக்கும் 2 குழந்தை பிறந்துருது. அந்த 2 குழந்தைக்கு அவங்க தாயானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சௌகார் அப்படிங்கிற படமே கிடைக்குது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா இந்த சௌகார்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா தான் நான் வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, நான் வந்து சில நகைகளை அடமானம் வைக்கும் போது, அப்பதான் இந்த சேட்டுகளுக்கு எல்லாம் வந்து சௌகார் அப்படின்னு சொல்லி பேரு. சோ அததான் சௌகார்னு அந்த டைரக்டர் வந்து அவர் வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருந்ததான், அந்த கடையில இந்த சௌகார் சேட்டை பாத்திருக்காராம். சோ ஏன் இந்த படத்துக்கு நான் சௌகார்னு பேரு வைக்க கூடாதுன்னு வச்சு ஜானகிம்மாவுடைய ஒரு அற்புதமான பேரு, ஏன்னா அப்ப வந்து வி என் ஜானகி அவர்களும் வந்து படத்துல நிறைய நடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய அன்பு தெய்வமான எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி வி என் ஜானகி அப்ப கதாநாயகியார் பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பேரு வித்தியாசமா தெரியணும், ஜானகினா ஜானகி டு ஜானகி கன்ஃபியூஸ் ஆயிடும் சொல்லிட்டு சௌகார் ஜானகி அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அவங்க அந்த படத்துல நடிக்கும் போது ரொம்ப, அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு சொல்லவே முடியாது, யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கிருஷ்ணா அப்படின்னு இன்னொரு பொண்ணு பிறக்கிறா. அந்த கிருஷ்ணா எனக்கு செல்ல கிருஷ்ணா, என்னோட பயங்கர ஃப்ரெண்டு. அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய அழகு, அவங்க வந்து எனக்கு பெரிய ரோல் மாடல். ஏன்னா நானும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, சௌகாரம்மாவோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியோட நாங்கள் எங்க அம்மா நாங்கெல்லாம் ரொம்ப இணைஞ்ச பிறகு ஒவ்வொரு மாசமும் வந்து மாசம் இல்லை வாரம், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஷூட்டிங்கில் தான். ஒரே கொட்டம் தான் போடுவோம். அவங்க வீட்டில் வந்து நிறைய மல்லிப்பூ இருக்கும், மனோரஞ்சு தான் இருக்கும். அந்த ரெண்டையும் வந்து அவங்க ஷூட்டிங்லேருந்து வரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக பறித்து ஒரு ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு போலில் வச்சு அவங்க பெட்ரூமில் வைக்கணும் ஏசி போட்டு. அந்த ரூம் கதவை திறந்தாலே கம 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 கமன் இருக்கும். அதை அவங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. நானும் அதே மாதிரி மல்லி செடியும் மனோரஞ்சதமும் என் வீட்லயும் வச்சிருக்கேன். ஒரு முறை அவங்க வந்து வாசன் அவர்களுடைய படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ ஜெமினி கணேசன் மாமா வந்து ஜெமினி ஸ்டுடியோல மேனேஜரா இருந்தாரு. அவங்களுக்கு ரொம்ப பசி, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும், காசு பத்தல. ஸோ அவங்க லொக்கேஷன்ல வந்து ஷூட்டிங்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது விழுந்த உடனே தான் வாசன் சேர்க்கே தெரிய வருது. அப்போ கூப்பிட்டு ஜெமினி அங்கிள் கேட்கிறாரு, என்ன பாச்சியே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு. இல்லை சார், ரொம்ப பசியா, சரியாக சாப்பாடு இல்லை, வீட்டில் வசதி இல்லை, அதனால மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே என்னப்பா சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்காரு. 7500 ரூபா அந்த காலத்தில், 7500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, மொத்த சம்பளத்தை இப்போவே கொடுத்துரு, அவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள வந்து என்னன்னு சொல்லிட்டு கவனி அப்படின்னு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு 7500 ரூபாய் மொத்தமாக கொடுத்து அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 1 வாரம் அவங்கள வந்து நல்லபடியாக அவங்க திரும்பி உடம்பு தேர்ற அளவுக்கு அவங்கள பார்த்து திருப்பி ஷூட்டிங்ல நடிக்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் நடிகர்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. நடிகர்களும் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ரொம்ப நன்றியோடு இருந்திருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே, அதாவது ஒரு கவர்ச்சியா அழகா இருக்காங்க, அதாவது சாந்தமாகவும் இருக்காங்க, குடும்ப பாங்காகவும் இருக்காங்க, அதே சமயம் மிக கவர்ச்சியாகவும் இருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துல நினைச்சது வந்து சௌகாரம்மாவை தான். புதிய பறவையில் அவங்களுடைய ஸ்டைல பார்த்த ஞாபகம் இல்லையோ, அதெல்லாம் அப்பப்பா. இன்னைக்கும் அந்த படமும் அந்த பாடலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட ஒரு பாட்டு இருக்கும் கண் போன போக்கில், இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு ரோல்ஸ் அவங்க ஆக்ட் பண்ணதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னைக்கும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். மியா மியா பூனைக்குட்டி இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது.
யூஸ்வலா நான் வந்து டிவி பாக்குறத ரொம்ப கம்மி பண்ணிட்டேன், ஆனா இந்த மாதிரி பழைய படங்களை பாக்குறத என்னைக்குமே நான் கம்மி பண்ணல. நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்ப இந்த மாதிரியா இருக்கும்போது அவங்க ஒரு என் டி ராமராவ் கூட ஒரு படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல அவங்க பிளவுஸ் இத்தனைக்கும் இன்னைக்கு வர அளவுக்கு எல்லாம் கிளாமரே கிடையாது, அப்போ கொஞ்சம் இறங்கினதுக்கே சென்சார்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணி க்ளோஸ்அப்பை மட்டும் ரீஷூட் பண்ணாங்க. சௌகாரமாவுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியும். சௌகாரமாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேரு வந்து கிருஷ்ணகுமாரி. அவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க நிறைய படம் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல டால் கூட அவங்க. அவங்களுடைய பொண்ணா நான் வந்து ஒரு ரெண்டு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தெலுங்குல. ஒரு அற்புதமான போட்டோ வந்து சேஷன் அப்படின்னு என்னுடைய என்ன சொல்றது ஒரு பிரதர்னு சொல்லலாம், அவர் எங்கேயோ கண்டுபிடிச்சு எனக்கு ரீசெண்டா அமைச்சாரு. அந்த படம் வந்து அனுபந்தாலு, அதை டைரக்ட் பண்ணது வந்து பானுமதி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிகை இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் ராமகிருஷ்ணா, அவர் தான் வந்து அதை டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய கிருஷ்ணகுமாரி அம்மா கூட வந்து பேசி பழகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. பிற்காலத்தில் அவங்க வந்து பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய எஸ்டேட் வாங்கிட்டு பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களே கிடையாது. அந்த எஸ்டேட்லேயே சௌகாரம்மா ஒரு சின்ன இடம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா சௌகாரம்மாக்கு எப்பவுமே வந்து செடி பூ இல்லாமல் அவங்களுக்கு வாழவே தெரியாது. அவங்க வீட்டை சுற்றி பூ இருக்கணும், அவங்க வீட்டில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருக்கும், அந்த பூவை சுற்றி நடுவில் வச்சிருப்பாங்க, அவரை சுற்றி நிறைய பூஞ்செடி ரோஜா செடியாக இருக்கும், எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஸோ அவங்களும் அதே மாதிரி அங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு 20 வருஷமா இப்போ சௌகாரம்மா பெங்களூர்ல தான் இருக்காங்க. ஸ்ரீதேவியை மொத சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தவங்க சௌகாரம்மா தான். அவங்க துணைவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சின்னப்ப தேவர் அவர்கள் எனக்கு ஒரு அழகான குழந்தை வேணும் முருகனா நடிக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அவங்களுக்கு வந்து ராஜேஸ்வரி அம்மாவும் தெரியும், ஏன்னா அவங்க சின்ன சின்ன வேஷத்துலலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்ரீதேவியுடைய தாயார். அப்போது சௌகாரம்மா தான் வந்து தேவர் அவர்கள்கிட்ட, சார் ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணு இருக்கு, ரொம்ப அழகாக இருப்பா, 6 வயசு தான், அவளை போடலாமே அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா நான் பையன் வேணும்னு கேட்குறேன், நீ பொண்ணு கொடுக்குறேங்கிற, இல்லை சார் சின்ன குழந்தை தானே, அது ஒன்றும் சட்டை இல்லாமல் நடித்தா தப்பாக தெரியாது சார், நீங்கள் ஒரே ஒரு தடவை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவியை கூப்பிட்டு வந்து மேக்கப் டெஸ்ட் எடுத்தாங்க. கேட்கணுமா, அவள் அவ்வளோ அழகு அந்த டைமில். ஸோ அவள் சூப்பராக நடித்து ஓகே ஆகி துணைவருங்கிற படத்தில் அவள் தான் குட்டி முருகர். அதுக்கப்புறமா பாபு அந்த படத்தை வந்து மலையாளத்தில் ஓடையில் நின்னும் அப்படிங்கிறது நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஷீலாமாவோட. அந்த படம் தமிழில் பாபுவாக வந்தபோது சௌகாரம்மாவும் ஸ்ரீதேவியும் ஒன்று ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருங்கிய பந்தம் வந்தது. ஸ்ரீதேவி ஒரு பெரிய நடிகை ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க நடித்த ஹிந்தி படத்தை சௌகாரம்மாவுக்கு போட்டு காமிச்ச உடனே சௌகாரம்மா அதை பார்த்துட்டு, ஸ்ரீ இது உன் வாய்ஸ் மாதிரி இல்லையே அப்படின்ன உடனே ஸ்ரீதேவி ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் இது வந்து சுஷ்மா அகுஜா அப்படின்னு அவங்க பேசின வாய்ஸு, என் வாய்ஸ் இல்லை அப்படின்ன உடனே சௌகாரம்மா சொன்னாங்க, நோனோ ஸ்ரீதேவி நீயே பேசணும், நீயே பேசினாதான் உன் நடிப்பு இன்னும் ரொம்ப நல்லா போய் சேரும் அப்படின்னு சொன்ன உடனே 4 மாசத்துல ஹிந்தி கத்துக்கிட்டு அவங்க அற்புதமா ஹிந்தி பேசி ஸ்ரீதேவி தன் சொந்த குரல்ல ஹிந்தி பேசின படத்தையும் அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஷூட்டிங்ல இருக்கிற எல்லாருமே சௌகாரம்மா கேரியருக்காக காத்திருப்பாங்க. அவங்களுக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தது. பப்பி நீ என் குழந்தை, நான் உன்னை கோச்சுக்கு வேணாம், நான் உன்னை எப்பவுமே கோச்சுக்க மாட்டேன்டா, நான் சொன்ன உடனே நான் போல நான் அழுதுட்டேன் அவங்க கிட்ட. நான் டெலிவரி முடிச்சு கண்ணை திறக்கிறேன், என் பக்கத்தில் வந்து சௌகாரம்மா தான் இருந்தாங்க. என் பொண்ணுக்கு ஒரு சின்ன தங்க காசுல தேன் தொட்டு அவள் வாயில வச்சாங்க.